ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி ஸ்கைலைன் கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமானது ஒன்று பில்ட் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா காணா, இங்கே இருக்குது கைஸ். தியேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டியிருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, டென்னிஸ் கோர்ட்டு, அதுக்கப்புறம் பேஸ்கெட் பாலு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலூன் டூர் போகிற மாதிரி, அதுக்கப்புறம் பர்த்டே பிளேசா, அப்படியே பார்த்தீங்கன்னா லைனாக கட்டியிருப்போம். கட்டாத பில்டிங்ஸ், எக்கச்சக்கமான பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஷாப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கட்டி ஆகணும். எங்கே கட்டலாம்? ஸோ நான் கொஞ்சம் மேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி, என்ன என் பில்டிங் இஸ் ஆன் ஃபயரா? டே, ஃபயர் ஸ்டேஷன் வந்து அணைங்கடாடி, வர்றானுங்களா இல்லையா பாப்பா இருங்க. ஐயோ, இது குப்பை கடங்குங்க, குப்பையை போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயர் இதாகிருச்சாட்டு இருக்குதுங்க பாருங்க. டப டப டபடமான்னு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. டே, அவனாச்சு வாங்கடா, இங்கே ஒருத்தனுக்கு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, யாராச்சும் வந்து காப்பாற்றுங்களேன். டேய், வாங்கடா, குப்பையோட சேர்த்து பில்டிங்கே அவனை தீ வச்சு விட்டானாட்டு இருக்குது. ஃபயர் சர்வீஸ் வர மாதிரி தெரிலையே, அதுக்குள்ளே இதே எரிஞ்சு இதாக இருக்கும் போல இருக்குங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஃபயர் சர்வீஸ் கைஸ்? ஃபயர் சர்வீஸே வரமானிக்குதுங்க. இருங்க, ஃபயர் சர்வீஸ் இந்த ஏரியாவில் வச்சிருக்கணான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஃபயர் சர்வீஸ் ஆடா ஒன்று தான் வச்சிருக்கணா. அப்போ இன்னொன்று வச்சு விட்டு தான் ஆகணும் போல இருக்கு. ஐயோ, ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குங்க. ஃபயர் சர்வீஸ் அங்கேருந்து இங்கே வரக்குள்ள வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சு வந்துருச்சுங்க வண்டி, ஃபயர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. டே, அணைடா போடு, வண்டியிலேருந்து வந்து இறங்கிட்டாங்க, அணைச்சிருங்கடா எப்படியாச்சு. போடு, தண்ணி அடிச்சுக்கிட்டே வரா அங்கேருந்து. போடு, ஒரு பைப்புலேருந்து அடித்தே அணைச்சிருவானுங்களா? இன்னும் வேறு மாதிரிங்க, அங்கே பாருங்கள், மஞ்சள் கலர் சொக்கா போட்டு அவன் பாருங்கள் எப்படி அடைய அணைச்சிட்ருக்கான்னு. பட் ஒரு ஃபயர் சர்வீஸ் தான் இருக்குது, அணைச்சிருவானான்னு தெரியல. பாப்போம் இருங்க, நிற்காமல் தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கான். டே, அணைச்சிருவியால இன்னொரு ஃபயர் சர்வீஸ்க்கு இது கூப்பிடலாம்ல, அங்கேருந்து வந்திருக்காங்க. பட் இது கொஞ்சம் தூரமான டிஸ்டன்ஸ் தான், அணைச்சிட்டாங்க ஃபைனலி. வேறு மாதிரி ஒருத்தர் உள்ளே போனால் ஆனால் எதுக்கு போனான்னு தெரியல. ஆனால் குப்பை வண்டி நிற்காமல் வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸ் ஒன்று வச்சு விட்ருலாம். அப்போ இந்த இடத்த வாங்கி ஆகணுங்க. இந்த இடத்த வாங்க முடியுமா? ஓகே, சூப்பர், இந்த இடத்த வாங்கலாம் தான் போல இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம வாங்கிடுவோம், 17,000 ரூபாயாமா. சரி, வாங்குவோம், போக போக இடத்தோட ரேட்டு அதிகம் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. இருக்க ஒரு நாளைக்கு கைஸ் ஃபயர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஒன்று வச்சு விட்ருலாம். மேபி இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் கவர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் ஃபயர் ஸ்டேஷன் இந்த பக்கம் ஒன்று வச்சு விட்டாச்சு. போலீஸ் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சு விட்றலாம். இந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் கவர் ஆயிருந்த ரெண்டே ஜாயின் பண்ணி விட்றலாம். என்ன சொல்கிறீங்க? சின்ன ரோடு தான் இருக்குது, அதனால சின்ன ரோட்டே ஜாயின் பண்ணி விட்றலாம். ஓகேவா? சப்போஸ் இங்கேருந்து அங்கே போகிறவங்களும் போய்க்குவாங்க, அங்கேருந்து இங்கே வரவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ரோட்டை யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வேணா பெரிய ரோடவே போட்டு விட்றலாம். இங்கே சின்ன ரோடு தான் போட முடியுது கைஸ், இதை மாற்ற முடியல. இதெல்லாம் இடிச்சா தான் நம்ம மாற்ற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எதையும் இடிக்கலை. யா பில்டிங் இஸ் ஆன் ஃபயர். அடே, என்னடா ஒவ்வொரு இடமா பார்த்து ஃபயர் பற்றி எரிஞ்சுட்டே இருக்கு. அதுக்குள்ளே ஃபயர் சர்வீஸ் வந்துட்டாங்க, பரவாயில்ல. இந்த வாட்டி என்ன நிறைய வாட்டி இன்றைக்கி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை டிகிரி இது நம்ம ஊரில் ரொம்ப டிகிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கோ, இது என்னடா? ஆனால் பலூனில் பறந்து போவாங்களே அந்த இடம் கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா தீ பற்றி எரிஞ்சிட்ருக்கு. பரவாயில்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் 2-3 நிறையா வந்துடுச்சு. பரவாயில்ல, இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக கவர் பண்ணி வச்சிருப்போம் போல இருக்குது. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கட்ட போகிறேன். ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டி விட போகிறேன் கைஸ், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகட்டும். ஏன்னா நம்ம இனி நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமான வீடு கட்டினா தான் பார்த்தீங்கன்னா நம்ம இனி நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அதனால் இந்த இடம், ஐயோ, இதெல்லாம் குப்பையான இடங்க, குப்பை இருக்கிற இடத்துல வீடு கட்டிடாதீங்கடா. இந்த இடம் வேணாடா, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டான் ரைட்ரா. ஸோ இந்த இடத்த வேணா வீடு கட்ட வச்சுக்கலாம், அது குப்பை ஒட்டியே இருக்கா. அதனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொல்யூஷன் ஆகும். அந்த ரீசனுக்காக நான் அந்த இடத்துக்கு கட்ட போகிறதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஷாப்புக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாப்பை இன்க்ரீஸ் பண்ணி விட்றலாம். இந்த ஏரியா பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடும் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டாச்சு. அடே, ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டு விட்றா, என்னங்க ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய பேங்க் ரொம்ப மைனஸில் போயிட்டுருக்கு, 7,000 தாங்க போயிட்டுருக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 5,000, 1,00,000 வந்துட்டுருக்கணுங்க நம்ம இருக்கிற இதுக்கு. பட் என்னன்னு தெரியல, இவ்வளவு கம்மியாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டேஷனுக்கு தாங்க நம்ம எக்கச்சக்கமான தேவையில்லாத காசு பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். ரோட்டை விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க. இங்கே பாருங்கள், டிரான்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸு 7,000, ப்ராஃபிட்டு அதோட கம்மியாக தாங்க வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் கான்செப்ட்டு கீழே. இந்த இது என்னது, ட்ரெயினுக்கா? ட்ரெயினுக்கு நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கே சரியாக போயிடுது, ப்ராஃபிட் வர்றது இங்கே எல்லாம் மைனஸில் தான் போயிட்டுருக்கு, ப்ராஃபிட்டே வரல நமக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான் கைஸ் இன்கம், 1,000 ரூபா தான் இன்கம்மு. ஓகேவா? அதே மாதிரி இதுலேயும் இன்கம் பார்த்தீங்கன்னா 75 தான் பெருசாக, இதுலேயுமே இன்கம் வர மாதிரி நமக்கு தெரில. அப்படி இப்போ தாங்க ப்ளஸ் ஆக ஆரம்பிக்குது. டோட்டல் ப்ராஃபிட்டே இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இதில் நம்மளுடைய ப்ராஃபிட் மொத்தமும் எனக்கு தெரிஞ்சு இதில் வரும்னு நினைக்கிறேன். வீட்டில் தான் நமக்கு ப்ராஃபிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஷாப்லேயும் கொஞ்சம் வரும் போல இருக்குது. இண்டஸ்ட்ரியில் வருதா என்ன, இண்டஸ்ட்ரியில் என்ன மட்டும் தெரியல. ஐயோ, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வாட்டர் சப்ளை கொடுக்கலையாட்டிருக்கு. இருங்க, வாட்டர் சப்ளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொடுத்துடலாம்.
கைஸ் வாட்டர் சப்ளை எல்லாமே கொடுத்தாச்சு. சிமெட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒன்று வச்சு விட்டேன் அவனு கைஸ். சிமெட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒன்று வச்சு விட்டாச்சு. ஸோ மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிட்டே ஹாஸ்பிட்டல் இங்கேயே இருக்குல்லடா, இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கிங்க, பெருசாலாம் ஹாஸ்பிட்டல் வைக்க போகிறதில்ல. வேணா எல்டர் கேர் ஒன்று வச்சு இல்லை, எல்டர் கேரில் எவ்வளோ 22,000 தானம்மா. ஓகே எல்டர் கேர் ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைல்டு கேர் ஒன்று. ஸோ அந்த ரெண்டையும் வச்சு விட்டாச்சு. ஸ்டடீஸு வேணா எலிமெண்ட்ரி ஸ்கூல் வேணா இங்கே வைக்கலாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் வேணா இந்த இடத்துக்கு வைப்போம். ஓகேவா, எலிமெண்ட்ரி ஸ்கூல் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வச்சிருக்கேன். ஸோ மேபி படிக்கிறவங்களுக்கு இருங்க, ஸ்டடீஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரிக்கு இன்னும் இடமெல்லாம் நல்லா தான் இருக்கும் போல இருக்குது. ஹை ஸ்கூலுக்கு கெப்பாசிட்டி, யூனிவர்சிட்டி இடம் இருக்குது, பப்ளிக் லைப்ரரிக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆனால் யூசர்ஸ் தாங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. நாய்ஸ் பொல்யூஷன் பாருங்கள், நம்ம சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்காவாசி நாய்ஸ் பொல்யூஷன் தான் இருக்குது. பட் நாய்ஸ் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வைக்கலாம். மரம் வச்சிங்கன்னா வேணா நாய்ஸ் பொல்யூஷன் குறையும் கைஸ். என்ன நியூ பில்டிங் அன்லாக்டுன்னு வருது, என்னதுங்கிறது ஹார்பர் பஸ் கப்பாமா போடாடே, அதெல்லாம் வைக்க முடியாது, ஆல்ரெடி நம்மளது மைனஸில் தான் போயிட்டுருக்கு. சரி நம்ம ட்ரீ வச்சா கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷன் குறையுமாம்மா. இருங்க ட்ரீ எங்காச்சும் இருக்கான்னு பார்க்குறேன் கைஸ். ஒன்று அன்லாக் ஆகிருக்குது கைஸ், ஹைப்பர் மார்க்கெட்னு ஏதோ அன்லாக் ஆகிருக்கு. இதை வச்சு விட்டு பார்ப்போமா ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஹைப்பர் மார்க்கெட் இங்கே வைக்கலாமான்னு பார்க்குறேன். பட் இந்த பில்டிங்கெல்லாம் இடியுமாம்மா. பட் 1,00,000 ரூபா கைஸ் காஸ்ட்டு, பரவாயில்ல. ஹைப்பர் மார்க்கெட்டு தான் நமக்கு முக்கியம், கட்டி விடுவோம் வேறு மாதிரி. மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஷாப்பிங் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நமக்கு நிறையா காசு வரக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு அந்த மாதிரி தானே எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியவில்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் நோய் வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டலு எல்லாம் கட்டி தண்ணி டேங்க்னு கட்டி விட்றேன் இந்த ஏரியாவுக்கு கைஸ். தண்ணி டேங்க் பார்த்தீங்கன்னா நான் கட்டி விட போகிறேன், இன்னொரு 2 கட்டி விடலாம். ஓகேவா, முடிஞ்ச இந்த இது போட்டு விட்றலாம் கைஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தான் தண்ணியை வெளியிடும், அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இதை பார்த்தீங்கன்னா நான் கட்டி விட போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 கட்டி இருக்கேன் ஆல்ரெடி. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. ஓகே இந்த 7 ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை பார்த்தீங்கன்னா இடிச்சு விட்றலாம். ஓகேவா கைஸ், இந்த 7 பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், ஐ மீன் வாட்டர் பொல்யூஷன், அப்படியே சாக்கடை தண்ணி கலக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது இடிச்சு விடலாமான்னு இருக்கேன். ஆல்ரெடி அதுதான் அங்கே இருக்குல்ல, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது இடிச்சு விட்றலாம், நமக்கு தேவையில்லை. ஆல்ரெடி அங்கே இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா வெளியேற்றிக்கும். ஸோ இது நீ தேவையில்லை, தண்ணி பார்த்தீங்கன்னா நீ சுத்தமாக மாறிடுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே அந்த சாக்கடை தண்ணி, ஐ மீன் சாக்கடை அப்படியே கலக்கிறத பார்த்தீங்கன்னா இடிச்சு விட்டாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஐ மீன் பொல்யூஷனை குறைச்சி, அதாவது இதே ஃபில்டர் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியூத்துங்க பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு இருக்கு தெரியுதா. பட் இது பொல்யூஷனே ஆகாது கைஸ், இது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணி கெட்ட தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக தான் வெளியேற்றிட்டு இருக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த ஏரியாவுக்கு எக்கச்சக்கமான பேர்த்துக்கு இன்னும் இதாகிட்டே இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டாச்சு. இன்னும் எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது. இங்கே பாருங்க இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் தான் போயிட்டு இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று சிமெட்ரி கட்டணும்னு நினைக்கிறேன். சரி கட்டி விடுவோம், இன்னொரு சிமெட்ரி கட்டி விடுவோம். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பை ஒழிக்கிறது, டேடி குப்பை ஒழிக்கிறது எங்கடா இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை ஒழிக்கிறது கட்டி விட்டு ஆகணும் கைஸ். 3 குப்பை ஒழிக்கிறது பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுருக்கேன். சுத்தமாக நம்மகிட்ட காசே இல்லை, இங்கே பாருங்க 16,000 போயிட்டு இருக்கு. ப்ராஃபிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 தான் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம போண்டி ஆயிருவோமே. ஐயோ கைஸ் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கட்டி இப்போ நமக்கு மைனஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும். அவ்வளோதான், 4,000 தான் ப்ளஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. 3,000, 3,500, ஐயோ என்னங்க இப்படி குறையுது. இவ்வளோ பெரிய சிட்டி கட்டி இப்போ காசு ஒத்த பைசா நம்ம கையில் இல்லை, 18,000 தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா மைனஸில் போக போகுது. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு, என்ன நடக்கும்னு தெரில. சரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பாடி இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் பீதி கிளப்பிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்க இவங்களுக்கு. ஹை டென்சிட்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காசு அதிகமாகவே கட்டுவாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இருங்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு காசு இல்லாத காரணத்தினால் மக்கள் கிட்ட இருக்கிற காசை பார்த்தீங்கன்னா நம்ம கறக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு டாக்ஸ் ஏற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கறக்க முடியும். ஓகே மறுபடியும் 12, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 12. ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் 12 மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லுமே எல்லாத்துக்குமே நோய் வாய்ப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே தான் இருக்குது. தண்ணி பிரச்சனை, தண்ணி பிரச்சனைன்னு இங்கடா இத்தனை தண்ணி பிரச்சனை கொண்டு வந்து விட்டுறீங்க. இந்த ஏரியாவெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இப்போ புதுசாக கட்டின ஏரியாவுக்கு தான் தண்ணி பிரச்சனையும் தண்ணி பிரச்சனைன்னு வந்துகிட்டு இருக்கு, எதனாலையா இருக்கும். டீ இந்த டேங்குக்கு வேற பவர் சப்ளை கொடுக்கலையா கைஸ், இதுக்கு பவர் சப்ளை கொடுக்காம தான் இவ்வளோ பிரச்சனை. இது ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளை வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிஞ்ச அந்த தண்ணி பிரச்சனையெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா நிறையா பேர்த்துக்கு. ஸோ அதை டேங்கை வச்சு கரெக்டாக ஃபில்டர் பண்ணுங்க கைஸ். ஃபில்டர் பண்ணால் முட்டோம்னா அப்படி தான் இருங்க. இன்னொரு டேங்க் கூட கட்டி விடலாம். ஐயோ மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு, -1,000 டேய் வேணாண்டா. ஐயோ இந்த ஏரியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன்லேயே உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கும் போல இருக்குங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட் கட்டி வச்சிருக்கோம்ல, மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டையெல்லாம் இடிச்சு விட்றலாம். அப்போ என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. போங்கடாடி இங்கே இருக்கிறவங்களாம் செத்து போங்க, யாருக்கு என்ன.
நீங்களும் செத்து போங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சாவடிச்சுட்டு இருக்கீங்கடாடி. அப்போ பக்கத்தில் இருக்கிற என்ன இங்கேயும் டெட் பாடியா? சரி, இதெல்லாத்தையும் இடிச்சு விட்டுலாம் கைஸ், பக்கத்தில் இருக்கிற வீட்டு எல்லாத்தையும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போட்டு விட்டுலாம். டே வீடு ஏடா கட்டுறீங்க, டே வீடு இடிடான் இந்த இடத்துக்கு, இது கட்டலான்னு பார்த்தா வீடு வந்துகிட்டு இருக்கு. ஒர்ஸ்ட் பண்ணுறீங்கடாடி, ஷாப்பிங் கட்டுறேன்டா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா. ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போட்டு விட்டுட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நாய்ஸ் பொல்யூஷனில் மக்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்கம் எப்பாடி இப்போ தான் கைஸ் எனக்கு உயிரே வருது. சடனாக பார்த்தீங்கன்னா மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் மைனஸில் போனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. டே என்னடா இன்னும் இங்கேயெல்லாம் இவ்வளோ பிரச்சனையில் ஓடிட்டுருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு டேங்க் வச்சு விடுவோமா? ஓகேவா, இத்தனை டேங்க் எனக்கு தெரிஞ்சு நான் வச்சதே இல்லை. ஓகே, இங்கே டேங்க் வச்சோன்னா அந்த பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு பாருங்களேன். நிறைய பேர் தண்ணி பிரச்சனைன்னு இருந்தாங்களே, சொந்த ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை போயிடுச்சு. ஸோ அப்போ அந்தந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேங்க் வைக்கணும் போல இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் போல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தண்ணி பிரச்சனை. ஸோ இந்த ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வச்சுட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஓகே ஓகே, பாருங்கள் டேங்க் வச்சோன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. எப்படியோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சாச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு. சூப்பர் கைஸ், ஃபைனலாக அந்த தண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போதைக்கு என்ன பிரச்சனை, நிறைய பேர் செத்து செத்து போயிருக்காங்க. ஸோ அதை மூவ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இப்போதைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி இங்கே இருக்குது கைஸ், தண்ணி இங்கே கீது கொண்டு வந்து நம்ம ஃபிஷ்லாண்டுக்கீது போட்டால் கொஞ்சம் ஐ மீன் இந்த ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா கைஸ், தண்ணி மோட்டர் போட்டிருக்கீது இழுக்க முடியுமா? ஏன்னா இந்த இடம் ரொம்ப குழியாக இருக்குது, இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏத்தமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து தண்ணி கொண்டு வரது பெரிய பிரச்சனையாக இருக்குது. சப்போஸ் மோட்டருக்கு இது போட்டு தண்ணி உள்ளே கொண்டு வர முடிஞ்சதுன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். கைஸ், தண்ணி எப்படியாச்சும் இங்கே கொண்டு வரலான்னு பார்த்தேன், பட்டு தண்ணி இங்கே ரொம்ப இதாக இருக்கிறனால அந்த இடம் குழியாக இருக்குது கைஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏத்தமாக இருக்குது, பட் இந்த இடத்த குழியாக போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் போல் இருக்குது. சீக்கிரமாகலாம் இந்த இடத்த குழி பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இப்படி தான் நின்றுருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். இல்லை கைஸ், குழி பண்ணிக்கலாம் தான் போல் இருக்குது சீக்கிரமாகவே. அப்போ பாருங்கள் இந்த இடத்த சீக்கிரமாக குழி பண்ணி விட்டு நம்ம இந்த இடத்துல தண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேவா கைஸ், இருக்கிற மொத்த காசையும் பார்த்திங்கன்னா செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணி இங்கேருந்து இப்போதைக்கு குழி பறிச்சுட்டு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் கைஸ். இன்னைக்கு இதெல்லாம் குழி பறிச்சு பண்ணுறக்குள்ள ஐயோ, இருக்கிற காசு எல்லாமே காலியாகிடும் போல் இருக்குது. எதுக்காக இது பண்ணுறேன்னு எனக்கே தெரில, பட்டு இந்த இடத்துக்கு ஒரே ஒரு ஃபிஷ்லேண்டு போகலான்னு நினச்சேன், அது ஒரு தப்பாக. இங்கே தண்ணி கொண்டு வரக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. நார்மலாக கொண்டு வர முடியல, குழி பறிச்சு தான் கொண்டு வர மாதிரி இருக்கா. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ எக்கச்சக்கமானது. ஆனால் இது கட்டி விட்டால் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? தண்ணி சடனாக உள்ளே வந்துச்சுன்னா நம்ம அப்படியே இது பண்ணி வச்சுக்கலாம், பட் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாகும். எதுக்கு இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சுன்னு இந்த இடத்த ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா குழி பறிக்கிறேன் கைஸ். இப்போதைக்கு நடக்காத காரியம் நம்ம குழி பறிச்சு நடக்குமான்னு தெரியல. சரி, இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். ஓகேவா கைஸ், நான் பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கலான்னு இருக்கேன், ஏன்னா காசு சுத்தமாக இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 மட்டும் இப்போதைக்கு லோன் எடுப்போம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் குழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லோனை கட்டிடலாம். ஏங்க காசே பத்தமான இதுங்க, ஒர்ஸ்ட்டு குழி பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான காசு கேட்குறானுங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி வேகன்சி கொஞ்சம் இருக்கும் போல் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா இந்த நெட்டுக்கு மட்டும் இப்போதைக்கு கொஞ்சமாக தான், ரொம்ப வேகன்சி இல்லை. கொஞ்சம் வேகன்சி இருக்கனால அந்த கொஞ்சத்தை மட்டும் அங்கே போட்டு விட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் டிமாண்ட்ஸ் இருக்குது. கமர்ஷியல் ஷாப்புக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க போல். அதனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஷாப்பும் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு. இப்போதைக்கு எனக்கு வேறு வழி தெரில. நம்ம பார்த்திங்கன்னா டேக்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு 500,000 இருந்தால் தாங்க அந்த இடத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி இது பண்ண முடியும். ஓகே சூப்பர். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா டேக்ஸ் குறை பண்ணிடலாம் கைஸ். பட் இப்போ எதுக்காக இங்கே தண்ணி கொண்டு வரக்கு பிளான் போட்டேனே தெரில. ஃபிஷிங் பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணேன், பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு கைஸ். இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நம்ம 1,000,000 மட்டும் செலவு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா குழி பறையிறதுக்கு ரொம்ப செலவாச்சு. ஸோ தேவையில்லாத பண்ணிட்டோம்னு தோணுது. சரி, அது அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கம்யூனி சிட்டியை அந்த காசு கொடுத்து டெவலப் பண்ணியிருந்தாச்சு, இன்றைக்கி நம்ம வேறு லெவலில் டெவலப் பண்ணியிருந்துருக்கலாம், பட் எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஃபேக்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபேக்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்திங்கன்னா கேர்பேஜ் இங்கே ஒன்று வைக்கணும். இத்தனை கேர்பேஜ் வச்சுருக்கு, அப்போ டிராஃபிக்காக வாட இருக்குது. அப்போவுமே நிறையா பக்கம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஐ மீன் குப்பை எடுக்கல குப்பை எடுக்கலன்னு இது பண்ணிகிட்ருக்கானுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கானுங்க. போலீஸ் ஸ்டேஷனும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒன்று வச்சு விட்றலாம். ஆனால் எக்கச்சக்கமான பில்டிங் நான் வச்சு விட்ருக்கேன், பட் எதுவுமே வைக்காத மாதிரி தான் அவனுங்க பண்ணிகிட்ருக்கானுங்க, ஏன்னு தெரில. பா சிட்டியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, டாப் வியூவில் செமையாக இருக்கலாம். அவ்வளோ பெரிய சிட்டியை நம்ம கட்டி வச்சுருக்கோம், சும்மா இல்லை. பட் நெக்ஸ்ட் லெவல் போகிறது கொஞ்சம் கஷ்டமானது கைஸ். ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது சாதாரணமாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே கட்டி முடிக்க ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி, இன்னும் நம்ம ஏதாச்சும் பில்டிங் கட்டாமல் இருந்தால் அதை கட்டி விட்றலாம். சி அண்டு ஸ்கைஸ் ஸ்க்ராப்ரா, இந்த பில்டிங் என்னங்க பண்ணும் என்ன பண்ணுன்னு தெரில, பட் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இடத்துல கட்டுவோமா?
வேணாம் இந்த இடத்துல கட்டுவோம், இந்த இடத்துக்கு நாய்ஸ் பொல்யூஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இந்த இடம் பக்கவாக இருக்குன்னு தோணுது, சரி கட்டுவோம். என்ன பில்டிங்னு தெரில, சி அண்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, ஆனால் பில்டிங் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சாம புருஷாக இருக்குது கைஸ். சி அண்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் ஏ லார்ஜ் ஆஃபீஸ் பில்டிங் விசிட்டரு. ஓ ஓகே, இது ஏதோ ஆஃபீஸ் பில்டிங்காட்ட இருக்குங்க, என்னென்னு தெரியல, ஏதோ கணக்கொலக்கெல்லாம் எழுதுவாங்கன்னு நினைக்கிற சம்திங். ஸோ அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம கட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஷாப்பிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கமர்ஷியல் ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம கட்டி விட்டுறலாம். இந்த ஏரியா கமர்ஷியல் ஷாப் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் கமர்ஷியல் ஷாப் ஃபுல்லாக போட்டு விட்டுறலாம். இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான் கைஸ், இருக்கட்டும். ஏன்னா இந்த சைட் இருக்கிறவங்க மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வாங்குறவங்க இங்கே தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சிட்டி நம்ம ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் போல் இருக்கே, மக்களுக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணி ஹாஸ்பிட்டல் எல்லாம் பக்காவாக கட்டித்தான் ஆகணும் போல் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எங்காச்சு இந்த ரோட் சைடு ஏரியா, இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியை மாற்றிடலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ டிராஃபிக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்கேயே உள்ள மிங்கில் ஆகிக்குவாங்க அங்கேயும் இங்கேயும் போய். ஸோ அதனால் இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிட்டி பெருசாக மாற்றி விட்டு இங்கே தனியாக ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி விட்டுலாம். என்னடா ஆச்சு கேர்பேஜுக்கு, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து வலிக்க மாட்டானுங்களாடா கைஸ். அப்போ இது டூ வேவாக போட்டு விடணும் போல் இருக்குது கைஸ், இது ஒன் வேவாக போட்டிருந்தேன், அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கள் குப்பைத்தொட்டியெல்லாம் ஃபுல்லாக நம்பிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன் வேவாக போட்டு விட்டேன், ஐ மீன் டூ வேவாக போட்டு விட்டேன். இப்போ வரவங்களும் பார்த்திங்கன்னா இங்கே வந்துக்கலாம். ஸோ சப்போஸ் இங்கே இருக்கிறவங்க வந்து இது பண்ணலாம்ல டே, இதையும் ஒன் வேவாக மாற்று. இங்கே இருக்கிறவங்க வந்து ஐ மீன் இங்கே இருக்கிறவங்க போய் குப்பையெல்லாம் தக்கு டக்குன்னு வலிச்சுட்டு வரட்டும். அப்பாடி இது தெரியாமல் இன்னந்தினி நான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவனுங்களே போய் வலிச்சிருவாங்கன்னு நினச்சிட்ருக்கேன். டி இன்னும் இங்கே எல்லாம் குப்பை தொட்டி இருக்குது, வந்து வலிங்கடா டி. சரி நம்ம இந்த சிட்டி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா பிளான் போட்டுடலாம், நீட்டாக பக்கவாக ரோடெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, ட்ரெயின் வேறு பக்கத்துலேயே இருக்கா. ஸோ மெயின் ரோட்டை பார்த்திங்கன்னா இப்படி போட்டுடலாம் ஓகேவா. இந்த சின்ன ரோடே போதும்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு பெருசாக இதாகாது, இந்த சின்ன ரோடே போதும்னு நினைக்கிறேன் சிட்டிக்கு. ஆனால் இந்த ஃபயர் ஸ்டேஷன் சீரீஸாக என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரில, இந்த ஏரியாவிலலாம் எக்கச்சக்கமான பில்டிங் பார்த்திங்கன்னா கருகிருச்சு. சீரியஸ்லி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம், ஃபேக்ட்ரிக்கு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியை போட்டு விட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். இத்தனை ஃபேக்ட்ரி வருது, ஒரு வேளை நம்ம அத்தனை வீடு கட்டி வச்சுட்டோமோ, அங்கே பாருங்கள் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு. ஷாப்பிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகே இந்த ஏரியா கூட ஷாப்பிங்காக போடலாம். பட் மக்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ அங்கே தான் ஷாப்பிங் போடணும், நான் பார்த்திங்கன்னா அங்கே போட்டுட்ருக்கேன், ஃபேக்ட்ரி சைடு போட்டுட்ருக்கேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாடி இது பார்த்திங்களா பாதியிலேயே விட்டு போயிட்டேன். சரிங்க இது ஃபுல்லாக கட்டி முடிச்சிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளோவாக வர டிசைன் தான் கைஸ், என்னடா இவ்வளோ அழகாக போட்டுட்ருக்கானே நினச்சிடாதீங்க, இதெல்லாம் அப்படியே ஃப்ளோவில் வர டிசைன் தான், பக்காவான டிசைன் எல்லாம் யோசிச்சு வச்சாலும் நான் போடல, அப்படியே அப்படியே ஃப்ளோவில் அப்படியே டிசைன் போடலான்னு தோணுது, அப்படியே போட்டுக்கிட்டுருக்கேன். ஓகே இந்த ஏரியா அப்படி ஒரு மாதிரி போட்டு விட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். சரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் சப்ளை போட்டு விட்றலாம் இந்த ஏரியா கவர் ஆகிற மாதிரி. ஓகே சூப்பர் கைஸ், இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை போட்டு விட்டாச்சு, இங்கே பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லுமே கவர் ஆயாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் கட்டாக ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம பில்டிங் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான பில்டிங்ஸ் அதாவது மெடிக்கல் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சிடலாம். மெடிக்கலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபயர் ஸ்டேஷன் ஒன்று வச்சு விட்றலாம், அதேமாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சு விட்றலாம், அதேமாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒன்று வச்சு விட்றலாம். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கை செலக்ட் பண்ணலாம், லோ டென்சிட்டி ஹை டென்சிட்டியை போடுவோம் ஓகேவா. பட் இப்போதைக்கு வேகன்சிஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே, மக்கள் யார் வரமாட்டேங்கிறாங்களே என்னாச்சுன்னு தெரியலையே, டே மக்கள் வாங்கடா. அப்படி இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங், இந்த நெட்டுக்கு ஒரு ஷாப்பிங், அதேமாதிரி இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் ஓகேவா. மக்கள் வேணுங்கிறவங்க இங்கே வாங்கிட்டே போய்க்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த பவர் பிளான்ட் வேஸ்ட்டு இடிச்சு விட்றலாம், அது ஃபியூல் இல்லை கேஸ், அதுக்கு ஃபியூல் எப்படி கொண்டு வர வைக்கிறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதனால் அதை பார்த்திங்கன்னா இடிச்சு விட்டாச்சு. இது என்னது பஸ்ஸா, பஸ் இதுங்க. ஓகே கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணி விட்டாச்சு, இது எங்கே போகுது, இது டோல்கேட்டுக்கு போயிட்டுருக்கா, அட இங்கே வரவங்க டோல்கேட்டுக்கு காசு கட்டிட்டு தானே வரணும், பட்டு வரவங்க இதுக்குள்ளே பூந்தே வந்துடுவாங்களே, இங்கே எதுக்கு டோல்கேட்டுக்கு காசு கட்டணும், அதுவும் கரெக்டு தான். இந்த சிட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோல்கேட் வச்சோம்னு வைங்களா பயங்கரமான காசு பார்க்கலாம், பட் நான் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்காக ஃப்ரீயாக பண்ணி விட்டாச்சு. என்னது இது இவ்வளோ பெரிய டிராஃபிக்கு இங்கே பாருங்கள், அப்படியே அந்த நெட்டுக்கு வரைக்கும் வண்டி நின்றுருக்கு, நிறைய பேர் நடந்தும் போயிட்டுருக்காங்க பஸ் இருக்கிறனால, நிறையா சைடில் பார்க் ஆகுது என்னன்னு தெரியல. அங்கே பாருங்கள் இந்த நெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா செம டிராஃபிக்கில் போயிட்டுருக்கு, என்னடா ஆச்சு குப்பையெல்லாம் நிறைய பேர் வலிக்காமல் இருப்பாங்க போல இருக்குது, டே வந்து குப்பையெல்லாம் வலிச்சுட்டு போங்கடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள் ஹை டென்சிட்டி ஏரியாவில் எவனுமே குப்பை வலிக்கிறதுக்கு வரலையாமா, அடே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இங்கே இத்தனை குப்பை தொட்டி இருக்குது, ஏங்க கொச கொச கொசன்னு இத்தனை குப்பை தொட்டி கட்டி வச்சுருக்கேன், அப்போவுமே குப்பை தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை வந்துட்டுருக்கு. அப்போ இன்னும் ரெண்டு மூணு குப்பை தொட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், வேறு ஏரியாவில் குப்பை தொட்டி வைக்கணுங்க, இந்த ஒரு ஏரியாவில் வச்சே பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி பிரச்சனை இதாகிட்டுருக்கு. ஸோ அங்கங்கே இங்கே மேலே இன்னும் ரெண்டு மூணு குப்பை தொட்டி கட்டி விட்றோம், மேலேயும் கட்ட முடியாது ஏன்னா அது ஸ்லோப்பாக இருக்குன்னு வருது, எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம குப்பை தொட்டி கட்டிடலாம்.
நாலு குப்பை தொட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கட்டியிருக்கேன் கைஸ். பார்ப்போம் நாலு குப்பை தொட்டி போய் குப்பை தொட்டி பிரச்சனையை சால்வ் பண்ணுமான்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அது கவர் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா கொஞ்சம் கூட இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி ஒன்று இது பண்ணலாம் பார்க்குறேன். நாட் என் ஆஃப் எஜுகேட்டட் ஒர்க்கர்ஸ், எஜுகேட்டட் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இல்லையாமா. வைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கைஸ். கேர்பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஆறு வச்சு விட்ருக்கேன். எதுக்கு தான் இத்தனை குப்பை தொட்டி வைக்கிறேன்னு தெரில. பட்டு அங்கங்கே இப்படி பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி இத்தனை குப்பை தொட்டி வச்சு விட்டா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்காச்சும் இங்கே பாருங்கள் ஃபயர் ஸ்டேஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. தீ பிடிச்சி எரிஞ்சு கருகியே போச்சு. ஒருவேளை டிராஃபிக் ரீசன்னாலே கீது இவங்களுக்கு இப்படி நடந்திருக்குமோ என்ன மேட்டர்னு தெரில. சரி ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இடிச்சு விட்ற வேண்டியதாக அந்த பில்டிங்கை நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இங்கேயெல்லாம் சிட்டி எப்படி போயிட்டுருக்கு? ஆமாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லலாம் கட்டி விட்டேன்னா. ஆ எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூல் கட்டி விடுவோமா இந்த ஏரியாவுக்கு? ஓகே இந்த ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் ஒன்று கட்டி விட்ருலாம். கட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஒன்று கட்டி விட்ருலாம். ஓகே சூப்பர், யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுட்டேன். ஸோ இந்த ஏரியா மக்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் யூனிவர்சிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் பக்கத்து ஏரியா வரக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குல்ல, அதில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ண முடியும். பப்ளிக் லைப்ரரி போடலாமா, என்ன பண்ணலாம்? சரி பப்ளிக் லைப்ரரியும் பார்த்தீங்கன்னா போட்டு விடுவோம், இங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சி கொஞ்சம் வந்துருக்குது கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ மக்கள் வரோன்னு நினைக்கிறவங்க இங்கே கொச கொச கொசன்னு வந்துடலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட்ருக்கேன். ஏங்க வேகன்சி இருக்குங்க, அங்கே பாருங்கள் எத்தனை பேர் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. சரி இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேகன்சி இருக்குது. இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கட்டி விடுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியாக மாறிடுன்னு நினைக்கிறேன். லைட்டாக லேக் வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லடி. கார்டன் ரெண்டு மூணு போட்டு விட்றான். லார்ஜ் ப்ளே கிரவுண்டாமா? ஓகே லார்ஜ் ப்ளே கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டு விட்ருக்கேன். ஏதோ பவுண்ட்ரி கேஸ்டல் பார்க்னு ஏதோ சொல்கிறாங்க, அதையும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருக்கேன். சிமெண்ட்ரி, ஆமாங்க இந்த ஏரியாவுக்கு சிமெண்ட்ரி வைக்கலன்னா. சிமெண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வச்சு விட்ருக்கேன். ஆமாம் இந்த ஏரியாவுக்கு குப்பை வலிக்கிறதுக்கு அதை மறந்தே போயிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கேர்பேஜ் ஒன்று வச்சுடுவோம். ஒன்றுன்னா ரெண்டே வச்சுடுவோம் இந்த ஏரியா கவர் ஆகிற மாதிரி ரெண்டு. அதுக்கப்புறம் எரிக்கிற கேர்பேஜ் ஒன்று வச்சுடுவோம். ஓகே நைஸு. வேறு ஏதாச்சும் வேணுமாடா? வேணுன்னா கேளுங்கள். நீங்கள் சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு பாப்புலேஷன் ஆனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஷாப்பிங் இந்த நெட்டுக்கும் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போட்டு விட்ருவோம். ஷாப்பிங்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் போட்டு விட்ருக்கேன். வருவாங்களா என்னென்னு தெரியவில்லை. டே இவங்களுக்கு பஸ் ரூட்டு போட்டு விடவே இல்லை கைஸ். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு போட்டு விட்ருவோம். ஏன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஆனால் பஸ் ரூட்டு போட்டே விடலையா? அட பாவி கைஸ். இந்த ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு போட்டு விட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மக்கள் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பஸ் ரூட்டெல்லாம் போட்டோம்னா இங்கே நம்ம இது லெவலப் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா போட்டு விட்ருக்கேன். இன்னும் இன்னுமே வேகன்சி இருக்கும் போல் இருக்குது கமர்ஷியலுக்கு. சரி இந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டி போட்டு விட்ருலாம். ஓகே ஷாப்பிங் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட மெயின் டார்கெட் பாப்புலேஷன் மட்டும் ஆனாங்கன்னா போதுங்க. மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கங்கே டெட் பாடிஸ் தான் இருக்குது, அதெல்லாம் சிமெண்ட்ரி பார்த்துக்குவாங்க. குப்பை தொட்டியும் அங்கங்கே பார்த்துட்ருக்கு, அதெல்லாம் குப்பை தொட்டி இருக்கிறவனுங்க பார்த்துக்குவானுங்க. இப்போதைக்கு சிட்டி பார்த்திங்கன்னா சீராக நீட்டாக ப்ராஃபிட்டாக தான் போயிட்டுருக்கு. பொல்யூஷன் ஏர் வாட்டர் பொல்யூஷன் ஆல்ரெடி நம்ம இது பண்ணிட்டோம். இந்த ஏரியா பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் சுத்தமான தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாயிருங்க. இந்த பொல்யூட்டட் வாட்டர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் நாளில் இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங் போட்டு விட்றலாம் கைஸ் இந்த நெட்டுக்குமே. ஓகே இந்த நெட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போட்டு விட்டாச்சு. ஏன் நாட் என் ஆஃப் எஜுகேட்டட் ஒர்க்கர்ஸ்னு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இன்னும் நம்ம நிறையா ஸ்கூலுக்கு இது கட்டணுமா என்ன? முக்காவாசி பேர் பில்டிங்கை பார்த்தீங்கன்னா கை விட்டுட்டு போயிட்டே இருக்கானுங்க, எதனாலையும் தெரில. கொஞ்ச நேரம் பார்த்திங்கதான் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, தெரியுதா? நாட் என் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்னு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்டிங்கை கை விட்டுட்டு போயிடறானுங்க. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் நிற்காமல் வரக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாச்சும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருந்தாவாச்சும் பரவாயில்ல. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே இண்டஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த நெட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்ற வேண்டியதான். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேலே இண்டஸ்ட்ரி போட்டோம்னு வைங்க, அவ்வளோதான் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு நம்ம ஒட்டிக்க வேண்டியதான். பில்டிங் எதுக்குடா இத்தனை பேர் கைவிட்டுட்டு போகிறீங்க? ஏங்கடா டீ இங்கே பார்த்தீங்களா நாட் என் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங்கை கைவிட்டுட்டு போயிட்டானுங்க. இதே தாங்க நடந்துகிட்ருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் தான் கைஸ். ஒரு பெரிய டவராக இருக்குது, இது இங்கே கட்டலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். நாய்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரோட் சைடு தான் இருக்கும், ஆனால் மக்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கவர் ஆவாங்க. வேற மாதிரி செம கைஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெதட்ரல் ஆஃப் பிளென்டி டூன்னு ஏதோ சொல்கிறாங்க. ஏ ஹியூஜ் கெதட்ரல் விசிட்டர், ஏதோ சுற்றுலா தள்ள மாட்டிருக்குங்க. பார்த்தா இப்போ பாருங்கள் நம்ம சிட்டியில் இத்தனை சூடு கட்டி வச்சுருக்கோம்,
அது ரோட்டுக்கு சென்டர்லேயே கட்டி விட்டுருக்கறனால நல்லா தான் இருக்குது. பட் பில்டிங் அபண்டன்ட் தான் மேலேருந்து பார்க்கல அசிங்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. சரி கைஸ், எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி மெயினானது ரெண்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா கட்டியிருந்தோம், பெரிய பில்டிங்காக. ஃபஸ்ட்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா இது சிஎன்டு ஸ்கை ஸ்கிராப்பர்னு இந்த பில்டிங் கட்டியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய பில்டிங், இது என்னது, இது ஏதோ கெதட்ரல் ஆஃப் பிளெண்டிட்டூன் ஏதோ ஒரு பில்டிங்கு. ஸோ இந்த ரெண்டு பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியில் கட்டியிருக்கோம், வேறு மாதிரி கைஸ். இதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு லெவல் ரசிகான சிட்டி ஸ்கைலைன் கேம்ல எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பை பை, சி யூ கைஸ் எல்லாருக்கும் பாய்.